வெல்கம் வைஸ். நம்ம மோட்டார் நியூரான் டிசீஸில் நிறையா கண்டிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏமயோட்ரோஃபிக், லேட்ரல் ஸ்கலியோசிஸ், அதே போல் ப்ராக்ரெசிவ் பல்பார் பாலிசிலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சூடோ பல்பார் பாலிசி பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் பல்பார் பாலிசி மாதிரி தான் இருக்கும், சிமிலர் டு ப்ராக்ரெசிவ் பல்பார் பாலிசி, ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்க்குறது நல்லது, ஓகேவா? நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய லோவர் மோட்டார் நியூரானை தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ லோவர் மோட்டார் நியூரான் இருந்து பிரெயின் ஸ்டெம் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு கிரேனியல் நர்வ்ஸ், மெடுல்லா ஆப்லங்காட்டாலேருந்து வரக்கூடிய 9, 10, 11, 12 இந்த கிரேனியல் நர்வ்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டேஸ்ட்டு, அதே போல் ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் ஸ்வாலோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, டாக்கிங், பேசுகிறதுல பிரச்சனை வரும். டாக்கிங், செவ்விங், ஸ்வாலோ, இது மூணும் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே போல் நமக்கு இந்த பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரை அல்லது லா அவங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் பண்ணுவாங்க, ஓகேவா? அவங்க கண்ட்ரோல் இருக்காது ஆனால் அழுவாங்க, அவங்க கண்ட்ரோல் இருக்காது ஆனால் சிரிப்பாங்க. ஸோ இதுலேயும் சரி, நம்மளுடைய ப்ராக்ரெசிவ் பல்பார் பாலிசிலையும் சரி, கார்டிகோ பல்பார் ட்ராக்ட் வந்து அஃபெக்ட் ஆகும், டீஜென்ரேட் ஆகும். கார்டிகோ பல்பார் ட்ராக்ட். ஸோ இந்த சூடோ பல்பார் பாலிசியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மசிலும் ப்ராப்ளம் ஆகாது, ஓகேவா? மசிலில் வந்து ஏட்ரோஃபி, ஃபெசிகுலைசன்ஸ், மசில் டோன் சேஞ்ச் எதுவும் நடக்காது. ஆனால் நமக்கு ப்ராக்ரெசிவ் பல்பார் பாலிசியில் மசில் டோன் சேஞ்செலாம் நடக்கும், ஓகேவா? அது மட்டும் தான் காமனாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் இந்த பல்பாரில் சூடோ பல்பாரில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் அஃபெக்ட் ஆகும், ஓகேவா? எமோஷ்னல் வீக்னஸ் வந்து இருக்கும். ஸோ வீக்னஸ் இருக்குது அப்படின்னா இன்வாலண்ட்ரியாக இருக்கும் எல்லாமே, அவங்க அழுகணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அழுவாங்க. இன்வாலண்ட்ரி எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ்லாம் வரும், அவங்களோட டங்க்கு ஸ்மால் ஆகிடும். அதே போல் டிஸ்ஆர்த்ரி, அவனால் பேச முடியும். இதெல்லாம் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸில் வச்சுக்கோங்க. கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸில் எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ்லாம் இன்வால்வன்ட்ரியாக இருக்கும், டங்க்கு ஸ்மாலாக இருக்கும், டிஸ்ஃபேஜியா, அதே போல் டிஸ்ஆர்த்ரியா, பேச்சு வந்து நார்மலாக இருக்காது. அதே போல் ஆர்த்ரியா அப்படிங்கிறனால பேச்சு வராது அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா? டிஸ்ஃபேஜியா, அவனால் ஸ்வாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஓகேவா? அதுதான் டிஸ்ஃபேஜியா, ஸ்வாலோவிங்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஓகே, அடுத்ததான் இதே மோட்டார் நியூரானில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி டிசீஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் மசில் டிஸ்ட்ரோஃபி. ஸோ இதையும் நம்ம இந்த சூடோ பல்பர் பாலிசி கூடவே சேர்ந்து பார்த்துருவோம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லமன் லோவர் மோட்டார் நியூரானை தான் அஃபெக்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில், அங்கே என்ன சொன்னோம், பிரெயின் ஸ்டெம்மில் அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னோம், இது ஸ்பைனல் கார்டில் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஸ்பைனல் கார்டில் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஷியல் ரீஜியனுக்கு வராது, ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இது ஆர்ம்ஸு, லெக்ஸு, மவுத்து இது மட்டும்தான் போகும், ஓகேவா? மற்றபடி ஃபேரிங்ஸ், லேரிங்ஸு, அதாவது டிஸ்டார்த்ரியா, அந்த மாதிரிலாம் மேஜர் ப்ராப்ளமாக வராது. ஸோ நமக்கு ஏஎல்எஸ், ஏமயோட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்கலியோசிஸ் பார்த்தோம் இல்லையா, அது போத் தி அப்பர் மோட்டார் நியூரான் லீசனும் இருக்கும், லோவர் மோட்டார் நியூரான் லீசனும் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் அப்பர் மோட்டார் நியூரான் லீசன் இல்லை, லோவர் மோட்டார் நியூரான் லீசன் மட்டும் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ப்ராக்ரெசிவ் மசுலர் ஆட்ரோஃபி இருக்கும். ஸோ நமக்கு பேர்லேயே இருக்குது, மசுலர் ஏட்ரோஃபி அப்படின்னா மசில்ஸ் எல்லாமே வீக்கன் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட் கிளினிக்கல் சிம்டம்ல என்ன வரும் அப்படின்னா கிராம்ப்ஸ், மசில் வந்து இன்வால்வன்ட்ரி அதுவாக மூவ்மெண்ட் பண்ணும். அடுத்ததான் ஃபுட் ட்ராப் ஆகும், ஃபுட் வந்து கண்ட்ரோலில் இருக்காது, ஃபுட் ட்ராப் ஆகும். அடுத்ததான் லோவர் லிம் மசில்ஸ் ஃபஸ்ட்டு வீக் ஆகும், லோவர் லிம் மசில்ஸ்லாம் வீக் ஆகிடும். அதே போல் ரெண்டு சைடுமே, ஒரு சைடு மட்டும் வீக் ஆகாது, சிமெட்ரிக்கல் வீக்னஸ் இருக்கும், சிமெட்ரிக்கல் வீக்னஸ். அதே போல் ஃபிசிகுலைசன்ஸ் இருக்கும், ஃபெசிகுலேஷன்ஸ் அப்படின்னா இன்வாலண்ட்ரி மசில் மூவ்மெண்ட். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பெரிஃபெரல் நர்வ் கண்ட்ரோல்ஸ் தி ரெண்டு மூணு மசில்ஸ், அதனால் ஃபிசிகுலேஷன்ஸ் வரும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம் ஆனால் அது வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும், அந்த மாதிரி அதான் ஃபிசிகுலேஷன்ஸ். அடுத்தான் வேஸ்டிங் ஆஃப் ஹேண்ட் மசில்ஸ், நம்ம கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மசில்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகும், ஓகேவா? ஒர்க் ஆகாது, எல்லாமே வீக்கன் ஆகிட்டு எல்லாமே டேமேஜ் ஆகும். அடுத்ததான் ட்ரங்க் மசில் அண்டு ரெஸ்பிரேட்டரி மசிலும் வீக் ஆகும், ட்ரங்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஏட்ரோஃபி ஆகும், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாம் ஏட்ரோஃபி ஆகும். எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா மோட்டார் நியூரான்ஸ் எல்லாமே லீசன் ஆகுது. இதை தான் ப்ராக்ரெசிவ் மசுலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மசிலும் கிட்டத்தட்ட லோவர் மோட்டார் நியூரான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா மசிலும் வீக் ஆகிடும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூடோ பல்பர் பால்சியும் ப்ராக்ரெசிவ் மசுலர் டிஸ்ட்ரோஃபியும் பார்த்துருப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு கண்டிஷன்ஸ், ஓகேவா, மோட்டார் நியூரான் லீசனில் இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு கண்டிஷன், ப்ரைமரி லேட்ரல் ஸ்கலியோசிஸ், அதே போல் ஸ்பைனல் மசுலர் ஏட்ரோஃபி, இது ரெண்டையும் பார்த்துட்டு இது எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றா தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே அதுக்கு தான் இருக்கும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.